ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான அத்தோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ ஃபஸ்ட்டு அத்தோ செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து நூடுல்ஸ் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன், தேவையான அளவு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அது கூடவே வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம நூடுல்ஸ் பாயில் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அத்தோ வந்து நமக்கு யூஸ்வலாக ஆரஞ்சு கலரில் தாங்க இருக்கும், அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தேன், இப்போ அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் சாப் பண்ண கேபேஜ், ஒரு லெமன்லேருந்து எடுத்த லெமன் ஜூஸ், கொஞ்சம் சால்ட் வாட்டர், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி வச்ச புளி தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, நம்ம எக் பேஜோக் செஞ்ச அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ஆயிலில் ஊற வச்சுருந்தோம், அதே மாதிரி சில்லி ஆயில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்த வெங்காயம், அப்புறமா நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்த பூண்டு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்புலாம் தேவையானாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான அத்தோ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான அத்தோ தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.